வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேஸ்ட்டு கிளாத்தையும் வேஸ்ட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போ பார்க்கலாம். வேஸ்ட் கிளாத், வேஸ்ட் ஷோ பட்டன்ஸ், த்ரெட் அண்ட் சிசர்ஸ், குயிக் கம், ஸ்டட் புஷ், கோல்டன் பீட்ஸ். வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டட்டு செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு வேஸ்டான லெக்கின்ஸ்லேருந்தோ இந்த பனியன்லேருந்தோ டிஷர்ட்ஸ்லேருந்தோ கிழிச்சிக்கலாம். இந்த பனியன் கிளாத்தை இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து வேஸ்டான சுடிதார்ஸ் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதோட எண்டில் இருக்கிற இந்த ஹூக் மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பனியன் கிளாத்து ஃபர்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த பனியன் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். தென் இந்த பட்டன்ஸை நான் ஹூக் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ இதை டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு நாட் போட போகிறேன். பனியன் கிளாத்ன்றதுனால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டிங்கன்னா கம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் குயிக் கம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் குயிக் ஃபிக்ஸ் கம் யூஸ் பண்ணி இது நல்லா ஸ்டிக் ஆன பிறகு த்ரெட்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த புஷ் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம எடுத்து பேக் சைடை கவர் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன பீஸை இந்த பட்டனோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எட்ஜஸ்ல மட்டும் கம் அப்ளை பண்ணுங்கள். குயிக் கம் இது கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீட், வெரைட்டி ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் பட்டன்ஸ் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் இந்த இதுவும் ஒரு பட்டன், இது நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஷர்ட்டில் இருக்கிற பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதார்ஸில் வர பட்டன்ஸ், எல்லா பட்டன்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பனியன் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த புஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த புஷ்ஷில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம சென்டரில் ஸ்டிக் பண்ணாமல் கொஞ்சம் ஓரமாக ஸ்டிக் பண்ணுறோம். குயிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமே உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும்.
So இதுக்கு பிறகு golden beads யூஸ் பண்ணி டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒயிட் ஸ்டோன்ஸ், எது வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஜஸ்ட் ஒரு கோல்டன் பீட் மட்டும் வைக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு கோல்டன் பீட் மட்டும் நான் இதில் வைக்கிறேன். ஒரு சிம்பிளான ஸ்டட்டு பனியன் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கோல்டன் பீட் யூஸ் பண்ணி இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் இங்கே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்காக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் பனியன் கிளாத் அண்ட் சுடிதாரில் யூஸ் பண்ணுற பட்டனை யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச இந்த ஸ்டட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஜுவல்லரி ஐட்டமோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.